கடந்த தேர்தலின் போது அளிக்கப்பட்ட அனைத்து வாக்குறுதிகளும் படிப்படியாக நிறைவேற்றப்படும் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கூறியுள்ளார். மகாத்மா காந்தியடிகள் பிறந்த நாளை ஒட்டி தமிழகம் முழுவதும் உள்ள அனைத்து ஊராட்சிகளிலும் கிராம சபை கூட்டங்களுக்கு அனுமதி அளிக்கப்பட்டுள்ளன. இதனையடுத்து மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி வட்டம் செல்லம்பட்டி ஒன்றியத்திற்கு உள்ளிட்ட பாப்பாப்பட்டி கிராம சபை கூட்டத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கலந்து கொண்டு மக்களின் குறைகளை கேட்டறிந்தார். பின்னர் மக்களிடையே பேசிய அவர், கிராமங்களின் வளர்ச்சியின் அடிப்படையில்தான் இந்தியாவின் வளர்ச்சி உள்ளதாகவும் கிராமங்களில் இருந்துதான் ஜனநாயகம் வளர்ந்துள்ளது என்றும் தெரிவித்தார். பல ஆண்டுகளாக உள்ளாட்சி தேர்தல் நடத்த முடியாத சூழலில் இருந்த பாப்பாப்பட்டி, கீரிப்பட்டி, நாட்டார் மங்கலம், கொட்டக்கட்சி ஏந்தல் கிராமங்களில் தாம் உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருந்தபோது தேர்தல் நடத்தியதை அவர் சுட்டிக்காட்டினார். 10 ஆண்டுகளுக்கு பின்னர் பொறுப்பேற்றுள்ள திமுக தலைமையிலான அரசு பல்வேறு வாக்குறுதிகளை தொடர்ந்து நிறைவேற்றி வருகிறது. அனைத்து வாக்குறுதிகளும் படிப்படியாக நிறைவேற்றப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். கிராம மக்கள் வைத்துள்ள பல்வேறு கோரிக்கைகளை அரசு நிச்சயமாக நிறைவேற்றும் என்றும் முதலமைச்சர் உறுதியளித்தார். கிராம சபை கூட்டத்திற்கு பின்னர் நிறைவேற்றப்பட்டிருக்கக்கூடிய திட்டங்கள் எல்லாம் உங்களுக்கு நன்றாக தெரியும். மகாதேவன்பட்டி, தேயம்பட்டி மற்றும் கரையாம்பட்டி ஆகிய கிராமங்களில் உள்ள மயானங்களில் ₹48 லட்சம் மதிப்பீட்டில் அடிப்படை வசதிகள் செய்து தரப்படும். கரையாம்பட்டி கிராமத்தில் ₹6 லட்சம் மதிப்பீட்டில் கதிரடிக்கும் களம் அமைக்கப்படும். அதே போல கனிமவள நிதி திட்ட அந்த திட்டத்தின் கீழே கல்லுப்பட்டி காலனியில் புதிய தெருவிளக்கு வசதிகள் ஏற்படுத்தி தரப்படும். கிராம சபை கூட்டத்திற்கு பின்னர் நாட்டாப்பட்டி கிராமத்தில் உள்ள தொடக்க வேளாண்மை கூட்டுறவு சங்கத்தை பார்வையிட்டு ஆலோசனை நடத்தினார். பின்னர் அந்த கிராமத்தில் வயலில் நடவு செய்து கொண்டிருந்த விவசாய பெண்களிடம் கோரிக்கைகளை கேட்டறிந்தார்.